இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் மொட்டுக்கள் அதிகமாக வந்து பூக்கள் பூக்க சில எளிய குறிப்புகளை இப்போது பார்க்கலாம் பூச்செடிகளுக்கு பூக்கும் திறனை அதிகரிக்க மண்கலவை அவசியம் மல்லிகை பூச்செடி தொட்டியில் வைத்தாலும் தரையில் நட்டு வைத்திருந்தாலும் மல்லிகை செடியின் வேர்பகுதிகளில் மண்புழு உரமும் ஆட்டு எருவும் வைக்க வேண்டும் ஆட்டியரு பூக்கும் செடிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் தண்டுகள் தடித்து வளரவும் பூக்கும் திறனை அதிகரிக்கவும் ஆட்டு எருவில் பூச்செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் அடங்கியுள்ளது மல்லிகை பூச்செடியை சூரிய வெளிச்சம் வரும் இடத்தில்தான் வேண்டும் சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டுமே பூச்செடிகள் பூக்கும் தை மாதம் கடைசியிலிருந்து மல்லிகை பூச்செடிக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பழைய இலைகளை உருவி வேண்டும் இலைகளை உருவி மட்டுமே புதிய துளிர் வந்து மொட்டுக்கள் அதிகம் வைக்கும் எனவே தை மாதத்திலேயே மல்லிகை பூச்செடிக்கு ஆட்டு எருவும் மண்புழு உரமும் கலந்து வைத்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து வர வேண்டும் உரமும் தண்ணீரும் விட்டு இலைகளை உருவி விட்டாலே போதும் செடி முழுவதும் மொட்டுக்கள் வைத்து பூக்களாக காட்சி தரும் ரொம்ப நாட்களாகவே துளிரும் வைக்காமல் வளரவும் இல்லாமல் இருந்தால் செடிகளின் வேர்களுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு வாளி தண்ணீரில் கரைத்து வேரின் பகுதிகளில் ஊற்றவும் வேரில் பூச்சி இருந்தால் அழிந்து செடி துளிர்த்து வளர ஆரம்பிக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக